நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் இன் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்டார் கனெக்ஷன்ஸ்ல இருக்கும்போது அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இன் அது ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷனா ஒய் ஷேப்ல இருக்கும். திஸ் இஸ் ஸ்டார் கனெக்ஷன். அதில் மூணு டெர்மினல்ஸ், மூணு ஃபேஸஸ் என்னது ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் அண்ட் பி ஃபேஸ். திஸ் இஸ் என்னது நியூட்ரல் பாயிண்ட். ஸோ எல்லா ஃபேஸோட அடுத்த ஒரு டெர்மினல்ஸ் வந்து எதுவாயிட கனெக்ட் ஆயிருக்கும், காமன் பாயிண்ட் நியூட்ரலோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் என்ன கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷன். ஓகேவாப்பா? இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லைன் வோல்டேஜ் அண்ட் என்னது ஃபேஸ் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ ஃபேஸ் வோல்டேஜ் ஒவ்வொன்றும் சமமாகவும் ஒன்றுக்கொன்று 120 டிகிரி இடைவெளியிலும் இருக்கும். ஃபார் டெல்டா ஸ்டார் கனெக்ஷன். ஃபார் ஸ்டார் கனெக்ஷன்னா எப்படி இருக்கும், ஃபேஸ் வோல்டேஜ் வந்து ஒரு ஆர் ஃபேஸோட ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் பி ஃபேஸோட வோல்டேஜ் அண்ட் ஒய் ஃபேஸோட ஃபேஸ் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் இந்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்கும் இடையில 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஐ மீன் என்ன அர்த்தம் அப்படின்னா இ சஃபிக்ஸ் ஆர் என் ஆர் ஃபேஸ்க்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் டு இ சஃபிக்ஸ் ஒய்என் ஒய் ஃபேஸ்க்கும் என் ஃபேஸ்க்கும் உள்ள நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் டு இ சஃபிக்ஸ் பிஎன் அப்படின்னு அர்த்தம். பி ஃபேஸ்க்கும் என் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ். அப்போ என்னதுங்க பி சஃபிக்ஸ் பிஎச்ன்றது என்னப்பா லைன் வோல்டேஜ். தட் இஸ் மீன்ஸ் என்னது வோல்டேஜ் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது லைன் வோல்டேஜ். ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்கும்னா ஃபேஸ் வோல்டேஜ் வந்து ஒன்றுக்கொன்று ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் அது என்னது 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? இதே போல் லைன் வோல்டேஜ் மூன்றும் சமமாக இருக்கும். லைன் வோல்டேஜ் என்னென்னது ஆர் ஃபேஸ் ஏதாவது ரெண்டு ஃபேஸ் கடையில் உள்ள வோல்டேஜ் தான் லைன் ஃபேனது லைன் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ் என்னது ரெண்டாவது ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் பேர் ஃபேஸ் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் என்னது ரெண்டு ஃபேஸ் கடையில உள்ள வோல்டேஜ் பேர் லைன் வோல்டேஜ். ஸோ வி சஃபிக்ஸ் என்னது ஆர் ஒய் ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ் ஒய் பி ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ் பிஆர் ஈக்குவல் டு அந்த வி சஃபிக்ஸ் எல். வி சஃபிக்ஸ் எல்லாம் என்னப்பா லைன் வோல்டேஜ். தட் மீன்ஸ் என்னது வோல்டேஜ் பிட்வீன் தி லைன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் ஃபேஸ் அண்ட் ஒய் ஃபேஸ். அப்போ விஆர் ஒய்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம், விஆர் ஒய் வோல்டேஜ் வந்து விஆர் ஒய்ஸ் ஈக்குவல் டு இ என்னது ஆர்என் பிளஸ் இஒய்என். இது ரெண்டையும் நம்ம வெட்டா சம் ஆஃப் என்னது இ ஆர் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஃபேஸ் நியூட்ரல் லைன் கடையில் உள்ள வோல்டேஜ் பிளஸ் என் ஃபேஸ் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு ஒய் ஃபேஸ் கடையில் உள்ள வோல்டேஜை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி வீ கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் என்னது விஆர் ஒய். ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ் கடையில் உள்ள வோல்டேஜ் கிடச்சிரும். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதுறோன்னா இஎன்ஒய். இங்கே வந்து இஒய்என் தான் மைனஸ் பாயிண்ட். இஎன்ஒய் அப்படின்னு மாற்றி போட்டோம் டெர்மினல் அப்படின்னா அந்த மைனஸ். இது வந்து ஃபேஸாக சம் பண்ணுறதுனா இப்படி பண்ணலாம், ஃபேஸாக டிஃப்ரென்ஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படி பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் த வெக்டார் டயராம், இந்த வெக்டார் டயராம்லேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வி சஃபிக்ஸ் ஆர் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஆர்என் ஸ்கொயர் பிளஸ் இஒய்என் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லனா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் தி வெக்டார் டயராம் என்னது இஆர்என் ஸ்கொயர் பிளஸ் இஒய்என் ஸ்கொயர் பிளஸ் டூ இஆர்என் ஒய்ஆர்என் இஒய்என் இன்ட்டு காஸ் என்னது 60 டிகிரி. ஓகேவா? இந்த ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸ்க்கு இடையில எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 60 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஆர்என் என்ன பார்த்தோம், ஆர் ஃபேஸ்க்கும் நியூட்ரல் பாயிண்ட்டு கடையில் உள்ள வோல்டேஜ் பேர் வந்து ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ வி ஃபேஸ் ஸ்கொயர் பிளஸ் வி ஃபேஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ வி ஃபேஸ் இன்ட்டு வி ஃபேஸ் இன்ட்டு என்னது கா 60 டிகிரியோட வேல்யூ உள்ளப்பா 1/2. ஸோ இதில் எத்தனை வந்து இருக்குது இங்கே 2vp² வரும். ஓகேவா? விபி ஸ்கொயர் பிளஸ் வி ஃபேஸ் ஸ்கொயர் அப்படின்னா ரூட் 3. இந்த 2 இன்ட்டு என்னது 1/2 இருக்குது, அந்த 2 கேன் கேன்சல் ஆயிரும். ஸோ என்னது ரெண்டையும் இது பண்ணிங்க அப்படின்னா ரூட் 3 வி ஃபேஸ் ஸ்கொயர். ஏன்னா இங்கே வந்து 2vp² ப்ளஸ் வந்து இங்கே 1vp². ஸோ எல்லாம் கொட்டோன்னா ரூட் 3vp². ஸோ ரூட் 3 இன்ட்டு அதில் என்ன பண்ணுறாங்க vp² வந்து நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா vp² மாறிடும். ஸோ என்ன பண்ணுறேன், சிமிலர்லி விஒய்பி சீக்குவல் டு இஒய்என் மைனஸ் இபிஎன். ஸோ இது கூட ஃபேஸ் வோல்டேஜும் இ3 வி ஃபேஸ் தான் வரும். அதே மாதிரி விபிஆர், விபிஆருக்கும் என்ன பண்ணுறோம் இபிஎன் மைனஸ் இஆர்என். ஸோ அதோட ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ பாரோ ரூ 3 இன்டூ வி ஃபேஸ். ஸோ ஹென்ஸ் இன் எ பேலன்ஸ்டு த்ரீ ஃபேஸ் ஸ்டார் கனெக்ஷன் லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூ 3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ். ஏன்னா எல்லாத்தோட ஃபேஸ் வோல்டேஜுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டு ஃபேஸ் கடையில் உள்ள வோல்டேஜ்க்கு பேர் ஃபேஸ் வோல்டேஜ். ஏதாவது ஒரு ஃபேஸுக்கும் ஏதாவது ஒரு நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் பேர் என்னது அப்படின்னா லைன் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபார் ஸ்டார் கனெக்ஷன் என்னவா இருக்கும், அங்கே லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூ 3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ். அதனால கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேவாப்பா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட் ஃபார் என்னது
ஸ்டார் கனெக்ஷன். ஃபார் ஸ்டார் கனெக்ஷனில் ஒவ்வொரு லைன் கண்டக்டரும் ஒவ்வொரு ஃபேஸ் வைண்டிங்குடன் சீரியஸாக இணைப்பு செய்யப்பட்டிருந்தால் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமமாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்டார் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன் கண்டக்டரும், இப்போ அந்த லைன் கண்டக்டர் வந்து ஃபேஸ் கண்டக்டருக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமமாக இருக்கும். ஏன்னா லைன் கரண்ட்டில் என்ன ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட்டு என்ன ஃபேஸ் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று சீரியஸாக தான் கனெக்ட் ஆகிருக்கு இங்கே. ஏன்னா இதோட இது இங்கே கனெக்ட் ஆகியதோட எண்டு டெர்மினல்ஸ் அடுத்த ஃபேஸோட ஸ்டார்டிங் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஃபேஸோட எண்டு டெர்மினல்ஸ் அடுத்த ஃபேஸோட ஸ்டார்டிங் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைன் வோல்டேஜ் லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஃபார் ஸ்டார் கனெக்ஷன் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் வந்து ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கனெக்ஷன்ஸ் இன் நியூட்ரல் ஆர் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் வந்து லோடு கரண்ட் இன் கரண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கரண்ட்டின் நியூட்ரல் ஆஃப் பேலன்ஸ்டு வந்து ஸ்டார் கனெக்டட் லோடு. ஸோ பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடின் படம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. திஸ் இஸ் தி அது பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் வந்து லோடோட டயராம். இதில் எத்தனை ஃபேஸ் கரண்ட்டு இருக்குப்பா? 3 ஃபேஸ் கரண்ட், ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் இருக்குது. ஸோ 3 ஃபேஸோட கரண்ட்டும் சமமாக இருக்கும். அட் சேம் டைம் அது எப்படி இருக்கும், 120 degree டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ ஃபேஸ் கரண்ட் ஐ சஃபிக்ஸ் ஆரை ரெஃபரன்ஸ் வெக்டாராக எடுத்துக்கொள்வோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஃபேஸாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ ஐ சஃபிக்ஸ் ஆர் என்னப்பா வரும், ஐஎம் சைன் ஒமேகாட்டி. ஐ சஃபிக்ஸ் ஒய் என்ன வரும், ஐஎம் சைன் ஒமேகாட்டி -120 degree. ஐ சஃபிக்ஸ் பி சீக்வல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகாட்டி -240 degree. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அது ஃபேஸ் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் ஐஆர் ஐஒய் அண்ட் ஐபி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா படத்தில் நியூட்ரல் வழியாக செல்லக்கூடிய கரண்ட், நியூட்ரல் கரண்ட் என்பது ஐ சஃபிக்ஸ் என். ஐ சஃபிக்ஸ் என் சீக்வல் டு நியூட்ரல் வழியாக செல்லக்கூடிய கரண்ட் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் அக்ராஸாக உள்ள கரண்ட்டோட கூட்டிடணும். ஸோ ஐ சஃபிக்ஸ் ஆர் ப்ளஸ் ஐ சஃபிக்ஸ் பி ப்ளஸ் ஐ சஃபிக்ஸ் வந்து பி. ஸோ ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் அண்ட் பி ஃபேஸ், இந்த 3 ஃபேஸ்க்கும் அக்ராஸாக உள்ள கரண்ட்டோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், சம்மப் பண்ணேன் அப்படின்னா ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் நியூட்ரல் கரண்ட். அதை நியூட்ரல் வழியாக செல்லக்கூடிய கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ சஃபிக்ஸ் ஆர் ப்ளஸ் ஐ சஃபிக்ஸ் ஒய் ப்ளஸ் ஐ சஃபிக்ஸ் வந்து பி. நம்ம மேலே எழுதியிருக்கோம் எக்ஸ்பிரஷன் ஐ சஃபிக்ஸ் ஆனால் என்ன பார்த்துருக்கோம், ஐஎம் சைன் ஒமேகாட்டி. அதை இங்கே சப்ஷி பண்ணும், ஐஎம் சைன் ஒமேகாட்டி ப்ளஸ் ஐஎம் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகாட்டி -120 degree ப்ளஸ் ஐஎம் சைன் ஒமேகா ஆஃப் டி -240 degree. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், உள்ளே கூடிய மல்டிப்ளை பண்ணால் ஐஎம் இன்ட்டு சைன் ஒமேகாட்டி ப்ளஸ் சைன் ஆஃப் ஒமேகாட்டி -120 degree ப்ளஸ் சைன் ஆஃப் ஒமேகாட்டி -240. எல்லாத்துலேயுமே ஐஎம் காமனாக இருக்கனால நான் அப்படியே வெளில எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சைன் ஒமேகாட்டி அண்ட் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இந்த சைன் ஒமேகாட்டி காஸ் 120 degree. ஏன்னா சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு காஸ் தீட்டா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சைன் ஆஃப் -θ என்னால் ஆல்ரெடி யூ நோ தட். ஓகே, மேக்ஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க +2 maths. ஓகே, சைன் ஆஃப் -θல ஃபஸ்ட் இயரில் சொல்லி கொடுத்துருப்பாங்க 10th முடித்த பசங்களுக்கு. ஓகே, சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ காஸ் 120 degree. அடுத்து முன்னது சைன் ஒமேகாட்டி என்னப்பறம் உள்ள கூடி மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், சைன் ஒமேகாட்டி காஸ் 120 degree. அடுத்து என்னது மைனஸ் காஸ் என்னது ஒமேகாட்டி சைன் 120 degree ப்ளஸ் சைன் ஒமேகாட்டி காஸ் 240 degree மைனஸ் காஸ் ஒமேகாட்டி சைன் 240 degree. ஓகே, ஸோ இது எடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைன் ஏ மைனஸ் பி சீக்குவல் டு சைன் ஏ சைன் ஏ மைனஸ் பி சீக்குவல் டு ஃபார்ம்ல என்னப்பா சைன் ஏ காஸ் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ சைன் ஏ வந்துடுறது சைன் ஒமேகாட்டி, காஸ் ஏ பி வந்துடுறது காஸ் 120 degree மைனஸ் காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி அப்படின்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகே, இது அதிகமாக ஸோ ஐஎம் இன்ட்டு சைன் ஒமேகாட்டி காஸ் 120 degree வேல்யூ எடுப்பா 0.5 இன்ட்டு சைன் ஒமேகாட்டி -0.0866 காஸ் ஒமேகாட்டி -0.5 சைன் ஒமேகாட்டி ப்ளஸ் என்னது 0.866 இன்ட்டு காஸ் என்னது ஒமேகாட்டி. ஸோ ஐஎம் ஆஃப் வந்து 0. இது எல்லாத்தையும் இது பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி 0. ஐஎம் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதுலேருந்து பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் சிஸ்டத்தில் நியூட்ரல் வழியாக கூடிய செல்லக்கூடிய கரண்ட்டின் மதிப்பு 0 ஆகும். ஓகேவா? நியூட்ரல் வழியாக எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. பட் எந்த கனெக்ஷன்ஸில்
ஸ்டார் கனெக்டட் லோட். ஸோ ஒரு பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோட நியூட்ரல் வழியாக செல்லக்கூடிய கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேஸ் வழியாக, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபேஸ் வழியாக செல்லக்கூடிய கரண்ட்டையும் நான் என்ன பண்ணும், சம் பண்ணும். ஸோ ஐசஃபிக்ஸ் ஆர் ப்ளஸ் ஐசஃபிக்ஸ் ஒய் ப்ளஸ் ஐசஃபிக்ஸ் வந்து பி. ஸோ ஒவ்வொரு ஃபேஸ் கரண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், சம் பண்ணேன்னா ஃபைனலி வீ கேன் கெட் தி ஆன்சர் இஸ் ஜீரோ. ஸோ அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ ஸ்டார் கனெக்டட் லோட் நியூட்ரல் வழியாக என்ன பண்ணாது, எந்த விதமான கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. இப்போ ஸ்டார் கனெக்ஷன்ஸ் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஓகே, இப்போதான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போ இந்த இதில் நம்ம வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் இன் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷன்ஸில் எப்படி இருக்கும், லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கும், லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கரண்ட் லைன் கரண்ட் பார்த்துட்டோம், லைன் இந்த ஃபேஸ் கரண்ட் பார்த்துட்டோம், லைன் வோல்டேஜ் பார்த்துட்டோம், ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கரண்ட் இன் நியூட்ரல் ஆஃப் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் அண்ட் லோடு. ஓகேவா, ஒரு பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடில் எப்படி எந்த விதமான கரண்ட் ஃப்ளோ இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா, இப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறது அப்படின்னா, பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடில் நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு என்ன பண்ணேன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எனது ஃபேஸ் கரண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், சம் பண்ணுறேன். சம் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக என்ன வேல்யூப்பாக கிடைக்கிது, ஜீரோ. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நியூட்ரல் வழியாக எந்த விதமான கரண்ட்டுமே எனது செல்லாது ஃபார் எனது ஸ்டார் கனெக்டட் லோடுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, த்ரீ ஐடென்டிக்கல் இம்பிடன்சஸ் ஆர் கனெக்டட் இன் டெல்டா டூ இயர் த்ரீ ஃபேஸ் 400 volt சப்ளை. ஓகேவா, மூணு இம்பிடன்சஸ் இருக்குது. ஓகே, அந்த மூணு இம்பிடன்சஸும் டெல்டா ஃபார்மேஷனில் கனெக்ட் ஆகிருக்கு டூ இயர் த்ரீ ஃபேஸ் 400 volt சப்ளையில். ஓகேவா, திஸ் லைன் கரண்ட் இஸ் 34.65 ஆம்பியர் அண்ட் த டோட்டல் பவர் டேக்கன் ஃப்ரம் த சப்ளை இஸ் 14.4 எனது கிலோவாட். ஓகே, எவ்வளோ பவர் வந்து சப்ளைலேருந்து கிடைக்குதுப்பா, மொத்தம் 14.4 kW கிடைக்குது. அந்த லைன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 34.65 ஆம்பியர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க சம்மில், கேல்குலேட் தி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் ஆஃப் ஈச் இம்பிடன்ஸ். ஓகே, என்னது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரியாக்டன்ஸ் வேல்யூ ஃபார் ஈச் இம்பிடன்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சொல்யூஷன் சால்வ் பண்ணுறதுக்கு கிவன் டேட்டாஸ் எல்லாம் எழுதிக்கணும். ஓகே, எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிவன் டேட்டா எழுதுங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன கிட்டிருக்காங்க, கிவன் டேட்டா இஸ் லைன் வோல்டேஜ் வி சஃபிக்ஸ் எல் சீக்வல் டு எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க இங்கே, 400 volt. ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வி சஃபிக்ஸ் ஃபேஸ் ஈக்குவல் டு 400 volt டெல்டா கனெக்ஷன்ஸ். ஏன்னா இது வந்து டெல்டா கனெக்ஷன்ஸில் இருக்குது. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் ஸ்டார் கனெக்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன இருக்கும், லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 times ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, லைன் வோல்டேஜ் இஸ் கிவன், ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஆல்சோ கிவன். எவ்வளவு, 400 volt வந்து டெல்டா கனெக்ஷன்ஸ் நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ லைன் கரண்ட்டோட வேல்யூஸ் ஆல்சோ கிவன், எவ்வளோ, ஐசஃபிக்ஸ் ஆல்ஸ் ஈக்குவல் டு 34.65 ஆம்பியர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபேஸ் கரண்ட் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் ஸ்டார் கனெக்ஷனில் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் அதை அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் டெல்டா கனெக்ஷன் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சமமாக இருக்கும். பட் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு √3 times ஆஃப் வந்து ஃபேஸ் கரண்ட். இப்போ நம்ம ஃபேஸ் கரண்ட் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ ஃபேஸ் ஈக்குவல் டு ஐ சஃபிக்ஸ் ஆர் டிவைட் பை √3. திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் தி ஃபேஸ் கரண்ட் வேல்யூ. ஸோ என்ன பண்ணுறேன், ஐ சஃபிக்ஸ் ஆர் பண்ண 34.65 டிவைட் பை √3. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர், 20 ஆம்பியர். இப்போ நம்ம டோட்டல் பவர் இஸ் ஆல்சோ கிவன் இன் தி ப்ராப்ளம்ஸ். எவ்வளோப்பா, டோட்டல் பவர் பி இஸ் ஈக்குவல் டு 14.4 kW. So 14.4 × 10³ W. Okay. So P is equal to, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், what is the formula for power? Power is equal to 3 I phase² × O phase. Okay. So நம்மளுக்கு power என்ன, the total value is given. Total amount of power is also given in the problem is 14.4 × 10³ ஈக்குவல் டு 3 × I phase² ஐ ஃபேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம்மில் சால்வ் பண்ணியிருக்கோம். எவ்வளோப்பா, 20 ஆம்பியர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது 20 அண்ட் ஸ்கொயரில் இருக்கனால மேலே ஸ்கொயர் டேர்ம்ஸ் போடுறோம். ஓகே, ஆர் ஃபேஸ் நம்மளுக்கு கேட்டிருக்கதே அதே தான் கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர் ஃபேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறோம் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை. ஸோ 14.4 × 10³ டிவைட் பை 3 × 20 எனது ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக இதை வந்து என்ன பண்ணுறோம், கேல்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் இஸ் 12 ஓம்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ். ஓகே, இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ் எவ்வளவு அப்படின்னா இசட் ஃபேஸ். இசட் ஃபேஸ் என்னப்பா ஃபார்முலா, வி ஃபேஸ் டிவைட் பை ஐ ஃபேஸ். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஆல்சோ கிவன், ஐ ஃபேஸ் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடச்சிடும் உங்களுக்கு, இம்பிடன்ஸோட ஃபேஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு அது மட்டும்தான் கேட்டிருக்காங்களா சம்ல, இல்லை என்ன கேட்டிருக்காங்கப்பா, ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் ஆஃப் ஈச் இம்பிடன்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ரியாக்டன்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ் அப் ஃபார்முலா ஃபார் எக்ஸல், எக்ஸல் சிக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் பிஹாச் ஸ்கொயர் ஃபேஸ் ஸ்கொயர் மைனஸ் அவர் ஃபேஸ் ஸ்கொயர். உனக்கு இசட் ஃபேஸ் ஸ்கொயர் தெரியும், ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் எவ்வளோப்பா 20 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஃபேஸ். ஆர் ஃபேஸ் இஸ் ஆல்சோ நது காட் இட் எவ்வளோப்பா 12 ஸ்கொயர். ஏ ஸோ 20 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஓம். ஓகே, ஸோ 3 ஐடென்டிக்கல் இம்பிடன்சஸ் ஓ கண்டென்ட் இன் டெல்டா 2 இயர் 3 ஃபேஸ் 400 வோல்ட் சப்ளை. அப்போ சவுண்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 3 phase 400 வோல்ட் சப்ளை வந்து டெல்டா கனெக்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ டெல்டா கனெக்டரில் கனெக்ட் ஆகும்போது அந்த லைன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய லைன் கரண்ட் வேல்யூஸ் ஆல்சோ கிவன், எவ்வளோப்பா 34.65 அது ஆம்பியர். நெக்ஸ்ட் எனக்கு அந்த டோட்டல் பவர் கிவன் இன் தென் அது டேக்கன் ஃப்ரம் த சப்ளையர்ஸ் 14.4 கிலோ வாட். ஓகே, சப்ளைலேருந்து எவ்வளோ பவர் டேக்கன் பண்ணுறாங்க, 14.4 கிலோ வாட் பவர் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கேல்குலேட் தி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் ஆஃப் அண்ட் ஈச் இம்பிடன்சஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிவன் டேட்டாஸ் எல்லாம் எழுதுறோம். ஓகே, வாட்ஸ் அ லைன் வோல்டேஜ் விஆர்ஸ் ஈக்குவல் டு 400 வோல்ட், ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் விபிஎஸ் ஈக்குவல் டு 400 வோல்ட் இன் டெல்டா கனெக்ஷன்ஸ். இப்போ லைன் கரண்ட் இஸ் ஆல்சோ கிவன் எவ்வளோப்பா 34.65 ஆம்பியர். ஸோ ஐ ஃபேஸ் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் டெல்டா கனெக்ஷன்ஸ் வாட்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஃபார் லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ், ஐஎல்ஸ் ஈக்குவல் டு ரூ 3 டைம்ஸ் ஆஃப் ஐ ஃபேஸ். இங்கே நம்மளுக்கு ஐஎல் தெரியும், அப்போ ஐ ஃபேஸ் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஐ ஃபேஸ் ஈக்குவல் டு ஐஎல் டிவைட் பை ரூ 3. ஸோ எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன்ஸில் போய் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஷிப் பண்ண போகிறேன். ஸோ 34.65 டிவைட் பை ரூ 3 ஈக்குவல் டு 20 ஆம்பியர். டோட்டல் பவர் கேல்குலேட் பண்ண ஃபார்முலா என்னப்பா, 14.4 கிலோவாட் இதை சம்மில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு பவர் ரிலேஷன்ஷிப் தெரியும், 3 ஐ ஃபேஸ் ஸ்கொயர் ஆர் ஃபேஸ். ஓகே, ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் நான் சப்ஷிப் பண்ணுறேன், ஆர் ஃபேஸ் ஈக்குவல் டு 14.4 எனது இன்ட்டு 10^3 எனது 3 டிவைட் பை 3 இன்ட்டு 20 எனது ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறதுல கேல்குலேட்டரில் சப்ஷிப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஆன்சர், 12 ஓம். ஓகே பாப்பா, ஸோ இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இசட் ஃபேஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் டிவைட் பை ஐ ஃபேஸ். உனக்கு வி ஃபேஸ் தெரியும் ஐ ஃபேஸ் தெரியும், ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், சம்மில் போய் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் இஸ் எனது 16 ஓம் கிடச்சிரும். ஓகேவா, ஏன்னா இசட் ஃபேஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்ல என்னப்பா, ரூட் ஆஃப் இசட் ஃபேஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஃபேஸ் ஸ்கொயர். ஸோ ஃபேஸ் இம்பிடன்ஸ் வேல்யூவோட ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் எனது ரெசிடன்ஸோட ஃபேஸ் ரெசிடன்ஸோட வேல்யூவோட ஸ்கொயர் வேல்யூ சப்ராக் பண்ணேன் அப்படின்னா ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் இஸ் இம்பிடன்ஸ் பர் ஃபேஸ். ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 5.2. 3 similar coils are connected in star taken at a total power of 1.5 kilowatt at a power factor of 0.2 lagging from a 3-phase 400 volt 50 hertz supply. So calculate the resistance and inductance of the each phase. Okay, so first நம்ம என்ன பண்ணிக்கிற solution solve பண்ணுறதுக்கு முன்னாடி what are the given datas. Okay, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா இஸ் அ ஸ்டார் டேக்கன் ஃப்ரம் தியர், இப்போ ஸ்டார் காயில் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து வெளியில் வர பவர் எவ்வளோப்பா 1.5 கிலோ வாட், அட் த சேம் டைம் அதோடைய பவர் ஃபேக்டர் எப்படி இருக்குது, 0.2 பவர் ஃபேக்டர் லேகிங்கில் இருக்குது. ஸோ என்ன பண்ண, ஸ்டார் கனெக்டட் காயில் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தெரியுப்பா, லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூ 3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, அண்ட் லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். டோட்டல் பவர் இஸ் ஆல்சோ கிவன் எவ்வளோப்பா, 1.5 கிலோ வாட். ஸோ 1.5 × 10^3 வாட். ஓகே, நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் தெரியும், பவர் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ கிவன் தி ப்ராப்ளம், எவ்வளோப்பா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு 0.2. ஓகே, இப்போ நம்ம என்ன அப்படிங்க, லைன் வோல்டேஜ் இஸ் ஆல்சோ என்னது கிவன், லைன் வோல்டேஜ் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க இங்கே, 400 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. ஓகே, ஸோ 400 வோல்ட் இஸ் ஆல்சோ என்னது கிவன். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சிஸ் ஆல்சோ கிவன் எவ்வளோ, 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. இப்போ நம்ம பவர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சம்மில்
கேல்குலேட் தி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஈச் ஃபேஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் இண்டக்டன்ஸோட வேல்யூவும் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பவர் வேல்யூ கேல்குலேட். பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா, ரூட் த்ரீ விஎல் ஐஎல் காஸ் ஃபை. இப்போ ஐஎல் தான் நமக்கு தேவை. ஏன் நம்ம ஐஎல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஐஎல் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் கரண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஏன்னா ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஃபேஸ். நம்மளுக்கு லைன் கரண்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்கல. அப்போ லைன் கரண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன ஃபார்முலா, இதான் ஃபார்முலா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ரூ த்ரீ விஎல் ஐஎல் என்னது காஸ் ஃபை. ஸோ ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா, பி டிவைடட் பை ரூ த்ரீ விஎல் என்னது காஸ் ஃபை. ஓகே, ரூ த்ரீ விஎல் என்னது காஸ் ஃபை. ஸோ ஆன்சர் வந்து எனது ஒன் பாயிண்ட் பவர் வேல்யூஸ் ஈவன் 1.5 இன்டூ 10 to the power 3 டிவைட் பை ரூ த்ரீ இன்ட்டு வி சஃபிஸ் லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 400 volt இன்ட்டு காஸ் ஃபை. காஸ் ஃபைவோட வேல்யூ இவ்வளோப்பா 0.2. ஸோ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் அந்த 10.83 ஆம்பியர். ஸோ இதானது ஃபேஸ் கரண்ட். ஐ ஃபேஸ் ஈக்குவல் டு 10.83 ஆம்பியர். இப்போ ஃபேஸ் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா, லைன் வோல்டேஜ் டிவைட் பை ரூ த்ரீ. ஸோ லைன் வோல்டேஜுக்கு என்ன ஃபார்ம், 400 volt இஸ் கிவன், டிவைட் பை ரூட் த்ரீ போட்டால் அப்படின்னா ஃபேஸ் வோல்டேஜ் வேல்யூ உனக்கு கிடச்சிரும். ஸோ இதில் வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண. ஃபேஸ் இம்பிடன்ஸ்க்கு என்ன பர்ஃபார்ம்லாம், வி ஃபேஸ் டிவைட் பை ஐ ஃபேஸ். ஸோ வி ஃபேஸ் எவ்வளவு, 230.94 டிவைட் பை 10.83. ஸோ இதை கால்குலேட்டில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி வீ கேன் கெட் தி ஆன்சர் இஸ் 21.32 ஓம்ஸ். காஸ் பை ஃபார்ம்ல என்னப்பா, ஆர் ஃபேஸ் டிவைட் பை இசட் ஃபேஸ். அப்போ ஆர் ஃபேஸ் ஈக்குவல் டு இசட் இன்டூ என்னது காஸ் பை. ஸோ இசட்டோட வேல்யூஸ் ஆல்சோ நோ, எவ்வளோ இப்போ கண்டுபிடிச்சு 21.32 into 0.2. ஸோ சப்ஷி பண்ண என்ன ஆன்சர், 4.264 ஓம்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்எல் வேல்யூ. எக்ஸ்எல் சீக்வல் டு என்ன ஃபார்ம்லா, ரூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் ஃபேஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஃபேஸ் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் ஃபேஸ் ஸ்கொயர். இசட் இம்பிடன்ஸ் ஆஃப் ஃபேஸ் இம்பிடன்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா, 21.32 square minus 4.264 square. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கேல்குலேட்டில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர், 20.89 ஓம்ஸ். ஓகே, வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா, எக்ஸ்எல் சீக்வல் டு 2πfL. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இண்டக்டன்ஸ் ஆஃப் தி காயில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல் டிவைட் பை 2πfL. எக்ஸ்எல் வேல்யூஸ் ஆல்சோ யூ நோ, எவ்வளோப்பா, 20.89 divided by 2π into 50. சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 0.066 ஹென்றி ஈக்குவல் டு 66 மில்லி ஹென்றி. ஓகேவா, இதை நம்ம எப்படியும் கூட என்ன பண்ணலாம், சிம்பிளாக எழுதலாம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சொல்யூஷன்ஸ் ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்ணுறேன். கொடுத்துருக்க சம்பளம் என்னது, அது காயில் வந்து ஸ்டார் கனெக்டட் காயில். அதில் நான் என்ன பண்ணுறேன், விஎல் சீக்வல் டு ரூ த்ரீ இன்டூ வி ஃபேஸ், ஐஎல் சீக்வல் டு ஐ ஃபேஸ். ஓகே, நான் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே அட் சேம் டைம் லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூ த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ் ஃபார் ஸ்டார் கனெக்டட் லோட். ஓகே, நம்மளுக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு 1.5 கிலோவாட்ஸ். ஸோ 1.5 into 10 to the power 3 watts. பவர் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ கிவன், எவ்வளோ பே காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு 0.2. அப்போ வி சஃபிக்ஸ் லைன் வோல்டேஜ் இஸ் ஆல்சோ கிவன், எவ்வளோ, 400 வோல்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்சோ கிவன், எவ்வளோப்பா, 50 ஹெர்ட்ஸ். ஸோ பவருக்கு ஃபார்முலா என்ன, ரூ த்ரீ விஎல் ஐஎல் காஸ் ஃபை. அதில் இந்த ஐஎல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாமா, ஐஎல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா, பி டிவைட் பை ரூ த்ரீ விஎல் காஸ் ஃபை. ஸோ 1.5 into 10 to the power 3 டிவைட் பை ரூ த்ரீ இன்ட்டு 400 into 0.2 சீக்வல் டு 10.83 ஆம்பியர். ஸோ திட் இஸ் தி வேல்யூஸ் ஃபார் நது ஃபேஸ் கரண்ட். ஐ ஃபேஸ் ஈக்குவல் டு 10.83 ஆம்பியர். அதே மாதிரி ஃபேஸ் வோல்டேஜ், வி ஃபேஸ் ஈக்குவல் டு விஎல் டிவைட் பை என்னது ரூ த்ரீ. இப்போ லைன் வோல்டேஜ் என்னப்பா, 400 டிவைட் பை ரூ த்ரீ சொல்லிட்டோம்னா வாட்ஸ் ஆன்சர் ஃபார் ஃபேஸ் வோல்டேஜஸ், 230.94 வோல்ட். ஓகே, இஸ் ஃபேஸ் இம்பிடன்ஸ் இசட் ஃபேஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் டிவைட் பை ஐ ஃபேஸ். ஃபேஸ் வோல்டேஜ் எழுப்பா 230.94 டிவைட் பை ஃபேஸ் கரண்ட். ஃபேஸ் கரண்ட் எழுப்பா 10.83. ஸோ வாட்ஸ் ஆன்சர், 21.32 ஓம்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், காஸ் பைக்கு ஃபார்முலா என்னப்பா,
ஆர் ஃபேஸ் டிவைடட் பை இசட் ஃபேஸ். ஆர் ஃபேஸ் ஈக்குவல் டு இசட் இன்டூ காஸ் பை. ஸோ 21.32 × 0.2. ஸோ ஹர்ஸ் அப்படி பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர்ப்பா 4.264 ohms. அப்போ எக்ஸலுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் ஃபேஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஃபேஸ் ஸ்கொயர். ஸோ என்னது, யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஃபார் இசட் ஃபேஸ் அண்ட் ஆர் ஃபேஸ் இன் திஸ் ஃபார்முலா. ஃபைனலி என்னது, வி கேன் ஃபைண்ட் த ஆன்சர் இஸ் 20.89 வந்து ஓம்ஸ். அண்ட் வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்? எக்ஸ்எல் சீக்வல் டு 2π என்னது எஃப்எல். அப்போ எல் சீக்வல் டு என்னப்பா? எக்ஸ்எல் டிவைடட் பை 2π என்னது எஃப். ஸோ எக்ஸ்எலோட வேல்யூ எவ்வளோப்பா? 20.89 டிவைடட் பை 2π இன்டூ 50. ஸோ அதை கால்குலேட்டில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ் ஃபைனல் ஆன்சர் 0.066 ஹென்றி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம்? 66 mH எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் இன் பேலன்ஸ்டு டெல்டா கனெக்ஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும். ஓகே, அதே மாதிரி வோல்டேஜஸ் அண்ட் கரண்ட்ஸ் இன் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி எனது கரண்ட்டு நியூட்ரல் ஆஃப் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டர் லோடு எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். அது ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பான முறையில் என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.